ஹலோ கைஸ், இது கேமிங். அண்ட் ஃபைனலி நீங்கள் எல்லாருமே கேட்ட அல்ட்ரா வெஜிடோ ஃபேன் மாங்கோட தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு அல்ட்ரா வெஜிடோ சாப்டர் இந்த சீரிஸ் வந்து நிறைய பேர் தமிழில் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தீங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், பிகாஸ் இந்த ஃபேன் மாங்க நம்ம பண்ணது இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த வீடியோலேருந்து அல்ட்ரா வெஜிடோனா யார், அவர் எப்படி வந்தார், அவரோட நோக்கம் என்ன, ஸோ எல்லா ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீ கொடுக்க வேண்டியது அப்படின்றது சப்போர்ட் தான். உங்களுக்கே தெரியும், நம்மளே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபார்ம் வாங்க பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி தான் பண்ணேன் அப்படின்றனால இந்த வீடியோக்கு சரி, அடுத்தடுத்த வீடியோக்கும் சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க. இந்த வீடியோக்கு வந்து பார்த்தா நீங்கள் கோகு வெஜிடா ஃபேன் இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 1000 லைக்ஸ் தட்டி விடுங்க. நீங்கள் அல்ட்ரா வெஜிடா ஃபேன் இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 2000 லைக்ஸ் தட்டி விடுங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டேட்டாக அல்ட்ரா வெஜிட் எப்படி வந்தது அப்படின்ற நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பீரியஸோட பிளான்ட்ல கோகு வணிஜா ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல கோகு வணிஜான்னு சொல்றதோட கோகு மட்டும் தான் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீசலாத இடத்துல கோகு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா அன்சிட்டிக்காண்டி ட்ரைனிங் எடுத்திருக்கப்போ வெஜிட் அதை கையை கட்டி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கோகுவும் அப்படியே லைக் பயங்கரமாக வந்துட்டு ட்ரைனிங் எடுப்பாரா. அதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம கோகுவும் அப்படியே என்னோட ஸ்பீடை பார்த்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னே வந்துட்டு இடையே என்னடா ஸ்பீடு இது, இந்த மாதிரிலாம் யாம்சா கூட அசால ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிடுவான்டா, என்னோட கண்ணுக்கு நீ எப்படி போயிட்டு வர அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் எங்கள் டீம் முக்கிற மாதிரி முக்கியம் அதை பீரியஸ்க்கு வந்து அது கொஞ்சம் இணைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம பீரியஸ் வந்து நம்ம கோகு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பரவாயில்லையே கோகு வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டான், சின்ன வயசில் வீஸ் எப்படி ட்ரைனிங் எடுப்பானோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோகு வந்து ட்ரைனிங் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃபேன் மாங்க அப்படின்றலாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல காட் ஆஃப் டெசிஷனோட ஏஞ்சல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க. அதில் எப்படி பீரியஸ் சின்ன விஷயம் வந்து பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடா பார்த்து செம்மையாக காண்டாரு. ஏயோ நீ என்ன ட்ரைனிங் எடுக்கணும், அதை விட்டுவிட்டு அவனை போய் பார்த்து பாராட்டிகிட்டு இருக்கியா, இதெல்லாம் உனக்கே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா வந்து பார்த்தீங்கன்னா பீரியஸ் இந்த மாதிரி வந்துட்டு காய்ச்சல் முடிச்சான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டுருக்காரு. இந்த இடத்துல வந்து நீங்கள் எனக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல நீங்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் உங்களோட பவர்ஃபுல் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தானே நீங்கள் வந்து நான் ட்ரைனிங் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போதும் நம்ம வெஜிடா வந்து இந்த மாதிரி ரொம்ப கோமாக பேசிட்டு இருப்பாரு. அண்ட் இப்படி சொல்லும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீரியஸ்க்கு வந்து சம கடுப்பு வேண்டாடே, என்னடா நினச்சிட்டு இருக்க, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டு இருந்தோம்னா நீ எனவே வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி பேசிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட்டு இப்படியே நான் படுத்துட்டு இருந்தேனா அவ்வளோதான் இவனுங்க என்ன தூக்கி சாப்பிட்டுருவானுங்க, ஸோ அதனால் வாங்குறாடே ஒரு சின்ன ட்ரைனிங் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம வீரியஸ் காலத்தில் இறங்குறாரு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம சண்டைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம வெஜிடா வந்து பார்த்தோன்னா கேக்கரோட கூப்பிட்றாரு, டே வாடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியஸ் கூட வந்து நம்ம கோகு வணிஜரை ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க அப்படின்றனால கோகும் சொல்லுவார், இந்த மாதிரி வெஜிடா பீரியஸ் தான் உன்னோட மாஸ்டர், இவரதுக்கு என்ன கூப்பிட்றாரு, போச்சு என்னோட விஸ் மாஸ்டர்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார், டே சீட்டிங் இல்லடா இது ஒரு வகையான ட்ரைனிங் தான்டா, வாடா சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கோகு வணிஜரை ரெண்டு பேருமே அடிச்சுவாங்க, நான் தான் பீரியஸ் கூட சண்டை போடுவேன், இந்த இடத்துல பீரியஸ் வந்து ரீ மேட்ச் கூப்பிட்டுருக்காரு போல, கடைசியாக பேட்டில் ஆஃப் கார்ட்ஸில் வந்து சண்டை போடுது நாங்கள் ரெண்டு பேரும், இந்த இடத்துல என்ட்ட அல்ட்ரா அனுப்பிச்சிட்டு இருக்க அவர் சண்டை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு போதான், டே உங்களுக்குள்ளே பேசிக்காதீங்கடா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரெண்டு பேர் கூட வந்து சண்டை போடுறதுக்காண்டி எனக்கு வந்து ஆசையெல்லாம் கிடையாது, நான் வந்து ப்ரோலியை ஒருத்தர் எதிர்த்தான் பார்த்தியா, அந்த சயன் அந்த யூனிவர்ஸில் சக்தி வாய்ந்த சயன் கூட தான் நான் வந்து எதிர்கொள்ளணும், அவனை முதல் கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது தான் வந்துட்டு என்னது குஜிட்டாவா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து கோகுவும் அதுதான் சரியான ஐடியா அப்படின்றப்போ தான் இந்த இடத்துல வந்து பார்த்தினா இது எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி இமேஜின் பண்ணி பாருறேன், அல்ட்ரா அன்சிட்டியும் அல்ட்ரா ஈகோயும் கலந்து நம்ம அப்படி ஒரு அல்ட்ரா குஜிட்டாவை கொடுத்தோன்னா பீரியஸ் அள்ளி சில்லு செதற விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம கோகு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீரியஸும் டே ரொம்ப பேசாதீங்க உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் பண்ணுவோனே வந்துட்டு இந்த இடத்துல கோகுவும் வழக்கம்போல வெஜிட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவார், டே ஒரு வாட்டி வாடா ஒரு வாட்டி வாடான்னு சொல்லிட்டு எல்லா சீரியஸ்லையுமே வந்துட்டு நம்ம கோகு வெஜிட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவார்ல, அதே மாதிரி இந்த ஒரு வாட்டி மட்டும் ஃபியூஷன் பண்ணிக்கலாம், ஃபியூஷன் பண்ணி நம்ம பீரியஸ் ரிஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்த குறைய கேட்டதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே ஃபியூஷன் டான்ஸ் பண்ணி ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கொஜிட்டா வந்துடுறாரு, அல்ட்ரா கொஜிட்டா இந்த இடத்துல அல்ட்ரா அன்ஸ்டீட் பவர்ஸையும் வெஜிட்டோட அல்ட்ரா ஈகோ பவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அப் பண்ணி ஒரு புது ஃபார்மில் வந்துருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபேன்ஸ் என்னமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானோல் ஆர்க்கில் இந்த ஒரு ட்ரான்ஸ்மிஷன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஃபேன் பங்கில் அது வந்து கொண்டு வச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்ட்ரா குஜிட்டா சொல்கிறாரு. ஸோ அதனால் இந்த யூனிவர்ஸில் சக்தி வந்து சைன் கொடுக்கும்போது இருக்கீங்க தயாரா அப்படின்னு சொன்னே வந்துட்டு இந்த இடத்துல பீரியஸும் டேய் ஃபியூஸ் ஆனோடனே ரொம்ப தலகணம் பிடிச்சி பேசாதீங்கடா, நீங்கள் எப்படினாலுமே வந்துட்டு என்னை டிசப்பாயிண்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போகிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து கொஜிட்டா தான் டேரெக்டாக போய் நம்ம பீரியஸ் மேலே கவிக்கிறாரு. பட் இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கொஜிட்டாவோட அடி ஒன்று இடி மாதிரி விழுந்துருக்கு ஸ்டார்டிங்லேயே, பிகாஸ் நார்மலாகவே கோகு பீரியஸ் கூட சண்டை போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஃபைட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோகு வஜிட ரெண்டு பேருமே ஃபியூஸ் பண்ணி சண்டை போகிறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் தான் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிக்கியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியஸால் எதிர்கொள்ள முடியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஜிட்டா நக்கழிப்பார், என்னங்க இந்த ஒரு கிக்கு கூட உங்களால் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பஞ்சசன் கிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் சண்டை போட்டுருக்கும்போது பீரியஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் கேஷோட எதிர்கொண்டுட்டு இருப்பாரு. அண்ட் இங்கே கொஜிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பீரியஸை கலாச்சிட்டே இருப்பானுங்க, அப்போ தான் வந்துட்டு டே நீங்கள் ஓரத்தான் தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கொஜிட்டோட கையை பீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சோன்னே அவரோட பாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சேஷன் ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் அது எனர்ஜி டெஸ்ட்ரக்ஷன் தான், நீங்கள் வேணால் இந்த யூனிவர்ஸில் வந்து சக்தி வாய்ந்த சைனாக இருக்கலாம், பட் ஆனால் இருக்க
இருக்கிற காட் அரிசி நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஜிடாட்ட வந்து பார்த்தோம்னா நம்ம பீரு சொன்னோடனே இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அவரோட பாடியில் வந்து அந்த எனர்ஜி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பொங்கி வலியுது. ஸோ அப்படி பொங்கி வெளியிறப்போ தான் இந்த இடத்துல அதையும் தான் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஜிட்டு எதிர்கொள்றப்போ இந்த இடத்துல நம்ம பீரூஸோட கையில் வந்து பார்த்தோன்னா அந்த எனர்ஜி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் வந்து கையில் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தோன்னா அப்படியே பஞ்ச் போகலான்னு சொல்லிட்டு வர ரெண்டுமே கிளாஸ் ஆகுது. கிளாஸ் ஆனோடனே வந்து பார்த்தோன்னா அப்படியே அந்த இடமே அதிரமாக இருக்கும். ஏற்கனவே பீரூஸோட பிளான்ட் சிறுசு தான், அதுக்கேற்ற மாதிரி அந்த இடமும் அதிர ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இம்பாக்ட் நடந்துச்சு. பட் ஆனால் அதோட அவுட் புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோகு நிஜில் ரெண்டு பேருமே செப்பரேட் ஆயிடுவாங்க. ஸோ செப்பரேட் ஆனோடனே வந்துட்டு என்னென்ன அது வழக்கம் போல் செப்பரேட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கெடுப்போறாரு. சாரி பீரூஸ் இந்த மாதிரி அடுத்து நடக்காது, ஸோ அடுத்து நடக்காத வரை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பீரூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டில் ஹி வாஸ் நாட் இம்ப்ரெஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சரியான சண்டே எதிர்பார்த்துருப்பாரு. பட் நான் இந்த இடத்துல அந்த ஒரு சண்டே வந்து இவங்க ரெண்டு பேரும் கொடுக்க முடிஞ்சிருக்காரு, ரெண்டு பேருமே டிஃபியூஸ் ஆயிருப்பாங்க. இதை பார்த்து பீரூஸும் சரியாக கெடுப்பாயிட்டு மரியாதை ரெண்டு பேரும் திருப்பி ஃபியூஸ் ஆகுங்கடா, நீங்கள் ஆல்ரெடி வந்து உருப்படியாக சண்டை போகிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஃபியூஸ் ஆகிட்டீங்க, இப்போ நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஃபியூஷன் பண்ணி கூட சண்டை போடல அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்த யூனிவர்ஸை அதாவது உங்களோட பிளானட்டே சேர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதனால் திருப்பி ஃபியூஷன் பண்ணுங்க அப்படின்றப்போ வந்துட்டு ஃபியூஷன் டைம் சரிப்பட்டு வராது, நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பவர் ஃபியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ கூட வந்து பார்த்தோன்னா டைம் வந்துட்டு ஸ்ரிங்க் ஆகி நாங்களுமே வந்து பார்த்தோன்னா டிஃபியூஸ் ஆயிடுவோம். பட் ஆனால் எங்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது, அந்த புரோட்டர் ஈரிங்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வேணால் ஃபியூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு கேட்கும்போது ஸ்டில் அதுக்கு வந்து பார்த்தோன்னா வெஜிடே ஒத்துக்கவே மாட்டார். ஓ அப்போ நீ ஒத்துக்க மாட்டியா, அந்த அப்பா உனக்கு அக்கா இவன் மேலே வலுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட பக்கம் நக்களிச்சிட்டு போய். ஸோ இது கேட்ட கோகு வெஜிடாவும் என்னங்க சார் இப்படிலாம் பேசுறீங்க, நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு எப்படியாவது நாங்கள் வந்து ஃபியூஸ் ஆகி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் நடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து போட்டோ ரைடிங்ஸ் வச்சு ஃபியூஷன் பண்ணாலுமே போட்டோ ரைடிங்ஸ் இல்லை, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன், டே விசிங்க வாடா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த போட்டோ ரைடிங்ஸ் வந்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏஞ்சல்ஸோட கிரேடான போட்டோ ரைடிங்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாரு. அண்ட் அதை கொடுக்கும்போது இந்த இடத்துல இந்த இயரிங்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது, என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கப்போது இந்த இயரிங்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடோ மாதிரி சண்டை போகிற மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு இயரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஸ் வந்து பார்த்தோம்னா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா பீரூஸ் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு. சரி இதை நம்ம அவசியம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடோ கேட்கும்போது டேய் பண்ணுவோம்டா சரியான சண்டை போடலாம் வச்சு செய்யலாம் நம்ம பீரூஸ் அப்படின்னு சொல்லிருக்கப்போ வெஜிடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடன்பாடு இறையாது. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம பீரூஸ் வான் பண்ணியிருப்பார் அப்படின்றனால ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நானுமே நீ முன்னாடியே பண்ண மாதிரி நீ அல்ட்ரா ஐகோக்கு போ, நான் அல்ட்ரா அனுப்பிட்டு போகிறேன். கடைசியாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இயரிங்ஸை போட்டுக்கும், அதுக்கப்புறம் ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேரோட பாடியுமே இணைஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஈருடல் ஓர் உயிரான மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அல்ட்ரா வெஜிடோ வந்துடுறாரு. சரி பா ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு, பட் இருந்தாலுமே நான் தான் அல்ட்ரா வெஜிடோ, என்னோட பேரை மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல உங்க கூட தானே சண்டை போடணும், ஏன் அஃப்கோர்ஸ் நான் உங்க கூட வந்து ரொம்ப நாளாக சண்டை போடணும் சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து பார்த்தோன்னா கொஜிடை வந்து கேச் அப் பண்ணிட்டான். பட் இந்த இடத்துல அஸ் வெஜிடோவா நான் வந்து உங்களோட சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிருத்தனமா நம்ம வெஜிடோ வந்து பேசுவார். வெஜிடோனாலே வந்து ஒரு சுவாக தான் பேசுவார், ஒரு நக்கலாக தான் பேசுவார். அதே மாதிரியான நக்கல் வந்து இந்த இடத்துல பீரூஸ்ட்டு பேசும்போதுமே வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே ஃபியூஷன் பண்ணிட்டோம், பட் ஆனால் இது வந்து கொஜிடோட ஃபியூஷன் மாதிரி இருக்காது, கம்ப்ளீட்டாக டிஃபரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது இதுக்குள்ளே நீங்கள் தயாராக இருக்கீங்களா, அட்லீஸ்ட் உசுரோடையாவது இருப்பீங்களா அப்படின்னு சொல்லலாம் சொல்லிருக்கும்போது அண்ட் அடே ஃபியூஷன் பண்ணோடனே வந்துட்டு ரொம்ப மேலே போயிட்டீங்க போல இருக்கேடா, கொஞ்சம் அடக்கி தான் வாசிங்க, உங்ககிட்ட வெஜிடேட்டர் இருக்கிற ப்ரைட் இருந்தாலும் அவனுக்கு இந்த அளவுக்கு தன் பெருமாலாம் இருக்காதரா, சரி வா நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க சண்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல பீரூஸ் சொல்ல இங்கே தான் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக இந்த அடியை வாங்கி அல்ட்ரா வெஜிடோட பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீரூஸ் மேலே ஒரு பஞ்சு விட இந்த இடத்துல பீரூஸே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வாயை பழுக்கிற என்ன அடி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வெஜிடோவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ என்னோட பவரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூ டர்ன்லாம் போட்டு நம்ம பீரூஸ் கண்டினியூஸாக வந்து பார்த்தோன்னா பஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு, அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. பஞ்சஸ் அண்ட் கீஸ்லாம் கலந்து கொடுக்குறப்போ பீரூஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. முன்னாடியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கொஜிடோ வந்து அப்படியே வந்துட்டு லைக் ஹோல்ட்லாம் பண்ணி டாஜ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இங்கே வந்து ஒன்லி டாஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு, நம்ம வெஜிடோ வந்து பார்த்தீங்கன்னா கையிலே பிடிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. என்ன சாரே என்ன எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாவு பசிட்டு இங்கே போல இருக்கு, சரி எல்லாத்துக்கும் மொத்தமாக முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸ்பிரிட் ஸ்வாட் வந்து வெஜிடோ யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பீரூஸ் வந்துட்டு அடிக்கிறாரு. ஸோ இப்படி அடிக்கும்போது இந்த இடத்துல பீரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விளையாடுறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடும்போது ரைட்டு இது ஜஸ்ட்டு வார்ம் அப் மாதிரி தான் இருந்துச்சு, இல்லையே உங்களோட பவர் சண்டாங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஷனோட பவர்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மோதிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு பேருமே வழக்கம் போல எப்படி கொஜிடோ அண்ட் பீரூஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபிஸ்ட் வந்து கிளாஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெஜிடோ அண்ட் நம்ம பீரூஸ் ரெண்டு பேருமே கிளாஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நான் சும்மா விட மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்க ரெண்டு பேருமே அடிச்செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட்ல ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்களோட ஆப்போசிட் டேரக்ஷனில் போய் வந்து பார்த்தீங்கன்னா விழுகிறாங்க. அண்ட் அவங்களுமே திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அப்படி திருப்பி வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வந்துட்டு அவங்களோட பவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரோட சண்டை போகிறாங்க அப்படின்றலாம் மாற்றி மாற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கையில் அங்கிட்டிங்கிட்டு போயிட்டு பஞ்சசன் கிங்ஸ்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்க ஒரு கடத்துக்கு மேலே பீரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி பால் அந்த ஹக்காய் பாலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு இதோட சொல்லி முடிய போகுது சயின்ஸ் நீங்கள் எனக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணீங்க. பட் ஆனால் இப்போதைக்கு இன்னைக்கு இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹக்காயோட முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அல்ட்ரா இன்ஸ்டிங்ஸோ அல்ட்ரா ஈகோவோ அது எல்லாமே வந்துட்டு இந்த காலாடேஷன் மேலே ஒரு கால் தூசிதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பாம் சைஸுக்கு நம்ம அல்ட்ரா வெஜிடோ மேலே போடும்போது
இந்த இடத்துல நாங்களும் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா வெஜிடோ வந்து கமையாம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜப் பண்ணுறாரு. சார்ஜப் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹக்கை போல் வந்து வெஜிடோ மேலே விழுகும் போது இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் டெலிபோரேஷன் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியஸ் மேலே வந்துட்டு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா விடுறாரு. எப்படி கோக்கு வந்து செல்லுக்கு போடுவாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடோ வந்து பீரியஸ் போகிறாங்க. போட்டதுக்கு எதுக்கும் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெஸ்ட் ஆகிற ஒரு எஃபெக்ட். அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விசுவ சென்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஏதோ சரியாக பரல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கை பிளானெட்டில் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிபிட்டோ கை சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சுப்ரீம் கை வந்து அப்படி இசப்பெரிய வருவார். யோ என்னையாச்சு அப்படின்னு சொல்லிருக்கும் போது அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ரைட்டு நான் அவனை பிடிச்சிட்டேன் அவ்வளோதான் அவன் டீ நல்லா வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா வெஜிடோ பீரியஸை பார்த்து சொல்லிருக்கப்போ எங்கடா இங்கேருந்து பீரியஸை காணா ஒரு வேளை அவர் எங்கேயும் ஓடி ஒழிஞ்சு மறைஞ்சிக்கிட்டாரோ நீங்கள் வந்து கார்டு டெஸ்டன் தான் பட் அதுக்கு நீங்கள் வந்து என் மடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி மறைஞ்சிட்டு ஒழிஞ்சிட்டுலாம் வந்து அடிக்க வேணாம் நான் வந்து எப்படினாலும் உங்களை அடிக்க தான் போகிறேன் வெளியே வந்துடுங்க. ஐயோ என்னால் அவரோட எனர்ஜி கூட சென்ஸ் பண்ண முடியலையே இப்படிப்பட்ட பவரில் அவர் எங்கே தான் ஸ்டாக் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு வெஜிடோ ஒரு பக்கம் இங்கே தான் இருக்காரு அங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு தேடிலாம் பார்ப்பாரு. பட் ஆனால் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீஸ் வந்துடுவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீஸ் வந்தோடனே ஏன் விசு இந்த கார்டேஷன் பீரியஸை பார்த்தீங்களா என் கூட இப்போ தான் கம்மியாக வாங்கினார் வாங்கின ஒரு அளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க லூசு பசங்களா அவர் போயிட்டாரா எங்கேயா போயிட்டாரு பக்கத்திற்கு போயிருக்காரா இல்லை பக்கத்து பிளானட் போயிருக்காரா டேய் அவர் போய் சேர்ந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீஸ் சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி காமெடிலாம் இருக்காதீங்க அவர் எவ்வளோ பெரிய கார் டெசிஷன் நான் ஒரு கம்மியாக போட்டேன் அதை வாங்கினாருங்கிறது எனக்கு தெரியும் பட் ஆனால் அந்த கம்மியாகவே எதிர்கொள்கிற அளவுக்கான சக்தி அளவு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமாக வந்து இப்படி உருட்டெலாம் விட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா வெஜிடோ சொல்லும்போது உனக்கு நான் எப்படி தான் சொல்லி இப்போ உண்மையாகவே பீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்து பிராங்க் பண்ணிட்டீங்க உங்கள் மூஞ்சில் ஒரே எமோஷனுமே கிடையாது நீங்கள் வந்து இந்த இடத்துல சிரிச்சிருப்பீங்க இல்லைனா அழுதிருப்பீங்க பீரியஸ் இறந்து தான் நீங்கள் வந்து அழுதுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து ஏஞ்சல்ஸ்ரா ஏஞ்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிச்சிருப்பாங்க அதனால தான் நாங்கள் வந்து அடிக்கடி வெளியே காட்டிக்க மாட்டோம் சரி இந்த இடத்துல பீரியஸ் வந்து ஒளிஞ்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னல கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பார் பீரியஸோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பீரியஸோட கை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடோ பிடிச்சோன்னே அப்போ தான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறாரு ஐயோ நம்ம பண்ணக்கூடாத ஒரு தப்பை பண்ணிட்டோம் இப்படி சாதாரணமாக ட்ரைனிங் ஃபைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியஸ் வந்து சோழிய முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடோ வந்து கண் கலங்குறாரு அண்ட் அதே சேம் டைம் சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறாரு. இப்போ தானே சம்பவம் பண்ணியிருக்கேன் இரு கொஞ்ச நேரத்தில் உனக்கு தீபாவளி கொண்டாடுறது கொண்டு ரெண்டு பேர் வருவானுங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு எக்கச்சக்க கார்டர் டெசிஷன் அதாவது பீரியஸை தவிர எல்லா கார்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வரானுங்க. முக்கியமாக அதில் வந்து க்ளோஸ்அப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம பீரியஸோட ட்வின் பிரதரான சாம்பா அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீரியஸோட க்ளோசஸ் ஃப்ரெண்டான பெல்மாண்டி இவங்க ரெண்டு பேருமே முறைக்கிறானுங்க முரட்டு முறை முறைச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட் கிளர் வெஜிடோ வந்து சரவுண்ட் பண்ணுறாங்க. சரவுண்ட் பண்ணோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல நீங்களே எதுக்கிட்ட இங்கே வந்திருக்கீங்க டோர்னமெண்ட்டாக ஃபோரும் கிடையாது இங்கே டோர்னமெண்ட்டும் யார் வைக்கல உங்களை யார் இங்கே கூப்பிட்டது இதுக்கான சரியான நேரம் இல்லை அப்படின்னு இருக்கப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடோ வந்து பீரியஸோட கை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றனால அது வந்து காட்ஷனாக பார்த்துட்டு எனக்கு தெரியும் இவன் தான் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பீரியஸ் வந்து பார்த்தோன்னா அப்படியே கொலையோட கொன்று எடுத்திருக்கான் அந்த இடத்துல. ஸோ அதனால் இவனை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது வந்து காட் அடிஷன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சிட்டான் இவன் மட்டும் உச்சரோட இருந்தான் அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு தான் பார்த்து அண்ட் இதெல்லாத்துக்கும் மேலே ஒரு காட் அடிஷனை கொள்றதே வந்து பார்த்தோன்னா ஒரு பவர் சேல். ஸோ அதனால் இந்த மோட்டல் இங்கே தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட் அடிஷனுமே வந்து பார்த்தோன்னா வெறி கொண்ட வேங்கிய மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கொள்ளலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. வெஜிடோ திருத்திரும் முழிக்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இப்போ தானே சண்டை போட்டோம் ஃபியூச்சர் ஆனால் அதுக்குள்ளேயே நான் இத்தனை பேர் கேதர் ஆகிட்டாங்க இல்லையாடா இதெல்லாமே ப்ரீ பிளான்டா இல்லை என்ன தான் நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடோ நின்றுப்பார் அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோ சுற்றி உள்ள எல்லா காட் அடிஷனுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடியில் வந்து ஹக்காய் போடுறாங்க மொத்தமாக சேர்ந்து போடும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடோ பயங்கரமாக பாதிக்குது அண்ட் அதே சேம் டைம் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டாங்க. விஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அப்போ காமிக்காத ஒரு எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காரு. சரி இதுக்கான தீர்வு வந்து ஜெனோவால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து கடவுளை கொள்றவங்களுக்கான தண்டனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல ஆக்சிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா காடஸுமே சேர்த்து நம்ம வெஜிடோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பீஸோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணி விட்டுருவாங்க அண்ட் அவருமே இந்த இடத்துக்கு வந்தோடனே நான் இதுக்கு இங்கே இருக்கேன் என்னதுக்கு இங்கே கொண்டு வந்தானுங்க ஒருவேளை இந்த இடத்துல நான் பண்ண தப்புக்கு நான் ஆக்சிடென்ட்டில் தான் நான் பண்ணேன் இது வந்து எதிர்பாராத நடந்த செயல் தான் ஸோ இந்த இடத்துல என்னை வந்து மன்னிச்சு விட்டுருவாங்களா இல்லை அதற்கான ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு இருக்கப்போ தான் வந்து ஒன்றலாம் சும்மா விடுவாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கிட்டிருந்து கிராண்ட் பீஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஜெனோட கார்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா அப்படியே முடிப்பானுங்க. அப்படியே வந்ததுக்கு எதுக்கும் அங்கே வந்து பார்த்தோன்னா ஜெனோ வந்துடுவார். ஜெனோ நீங்களும்மா உங்களுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஆனால் இதெல்லாமே வந்து தப்பாக இவங்கலாம் ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க நான் அஃப்கோர்ஸ் பீரியஸ் கூட சண்டை போட்டேன் தான் பட் ஆனால் இந்த இடத்துல அவர் கொல்லவே கிடையாது அப்படியே நான் கொண்டு இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்சிடென்ட்லாம் எதிர்பாராத நடந்த ஒரு முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம காட் கிளர் வெஜிடோ வந்து சொல்லுவார். அப்படியே இந்த இடத்துல உண்மையாகவே பீரியஸ் செத்து போயிட்டாலும் இந்த இடத்துல அவர் திருப்பி கொண்டு வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா நான் வேணா ட்ரான் பால்ஸை போயிட்டு அப்படின்னு இருக்க போதே வந்துட்டு ஜெனோட கார்டு வந்து பார்த்தோன்னா வெஜிடோ வந்து பஞ்ச் பண்ணிட்டு ஓவராக பேசாதான் இங்கே எல்லாமே கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா சொல்கிறார். அண்ட் அப்படி சொல்லும்போது இவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே புரியல இவரும் முடிஞ்ச அளவுக்கு ஜெனோ சாமா வந்து அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்றனால அதாவது கோக்கோட ஃப்ரெண்ட் அப்படின்றனால அவரும் சொல்லி புரிய வைக்கிறார் எனக்குள்ள தான் கோக்கு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்னு இருக்கப்போ தான் பின்னாடி இந்த கிராண்ட் பீஸ்ட் ஒரே தட தட்டி நம்ம வெஜிடோ வந்து பார்த்தோன்னா படுக்க போகிறாரு. அமைதியார் இங்கே வந்து ஜெனோ சாமா இருக்காரு. ஸோ அதனால் நீ வந்து இப்போதைக்கு என்னத்தையும் நீ சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாரு. ஸோ இப்போதைக்கு நீ வந்து பார்த்தோன்னா ஒரு காட் கிளியர் ஒரு கடவுளே கொலை பண்ணியிருக்க. ஸோ அதனால்
உனக்காண்டி பேசுறதுக்கான ஒரு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அண்ட் உனக்கான தண்டனை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்கும் போது தான் என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா வெஜ் ஸ்க்ரீம் பண்ணுறதுக்கு எதுக்கும் அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு நிறைய செயின்ஸ் எல்லாம் போட்டு வந்து பார்த்தோன்னா கட்டி விட்டுருக்கானுங்க. ஸோ அப்படி கட்டினதுக்கு எதுக்கும் இங்கே வந்து பார்த்தோன்னா அது ஒரு எம்டியான ஒரு வாய்டு தான், அங்கே இருக்கிறது வெஜிட்டோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தோன்னா கட்டி வச்சிருக்கிற செயின்ஸ். ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ அவரால் அதுலேருந்து வெளியவும் வர முடியல, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து அவரால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னோட வாழ்க்கை இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட்டோ வந்து பார்த்தோன்னா கண் கலங்குறாரு. ஸோ இப்படி வந்து பார்த்தோன்னா சில வாரங்களே போயிடுது. சில வாரங்கள் போகிறப்ப அவர் அதே பொசிஷனில் இருக்கார் அப்படின்றனால இவருக்கு வந்து பார்த்தோன்னா சாப்பிட்றது சாப்பாடு குடிக்கிறது தண்ணின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதே ஸ்டேட்டில் இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஃபியூஸ்ட் பவர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா அவங்களை இவ்வளோ நேரம் வந்துட்டு அப்படியே ஒரு ஃபியூஸ் ஸ்டேட்லேயே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வெஜிடோக்குள்ளே கோ குனிஞ்சிட்டார் ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. இந்த இடத்துல நம்மளை வந்து பார்த்தோன்னா நம்மளை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தரல அப்படின்னு இருக்கப்போ தான் கோகு சொல்லுவான், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் வெஜிடா, நீ வந்துட்டு கொஞ்சம் உன்னோட பவர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நீ வந்து டெஸ்ட்ரக்ஷன் பவர் காசு பண்ணி அது மூலமாக தான் வந்து பார்த்தோன்னா பீரியஸே வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து கோகு சொல்லுவார். இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் ஆர்கியூ பண்ணிருப்பாங்க, இப்போதைக்கு ஆர்கியூ பண்ணி ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சீச்சி அண்ட் பாம்போட தொழில் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோம்னா ட்ரைனிங் எடுக்கலாம், இப்போதைக்கு நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. அண்ட் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிருது. 10 வருஷம் சொல்லிட்டு வரப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள் தாடியே வந்து பார்த்தோன்னா முளைச்சிருது. அண்ட் அப்போ வந்துட்டு இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ஒரே போஸ்ட்டில் இருக்கிற போன்னு பார்த்தோன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு யார் தான் வரா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, உண்மையாகவே வா, இல்லை எனக்கு உள்ளுக்குள்ளே எதுவும் மன பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு வெஜிடோ வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த போர்ட்டலேருந்து விஸ் வராரு. விஸ்ஸை பார்த்தோன்னே வெஜிடோ வந்து கதறி கதறி எழுதுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு உண்மையாகவே நான் என் கண்ணு கூட தான் பார்க்குறேனா, இது உண்மையாக விஸ் தானா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, யோ விஸ் இத்தனை வருஷமாக எங்கேயா போயிருந்து அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா கதறி கதறி எழுவார். ஸோ அப்போ தான் விஸ்ஸு சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து இப்போ இருக்கிற ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் வந்து அஃப்கோர்ஸ் என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, பட் ஆனால் அஃப்கோர்ஸ் நீ வந்து இப்போ என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றதுனால வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது வெஜிடோ சொல்லுவார், நீ எல்லாம் எப்போ மூஞ்சி தினமும் கண்ணாடியில் பார்க்குற, இப்படி வந்துட்டு நான் என்னையா பாவம் பண்ண, அவங்க கூட சண்டை போடுவது தப்பா, அதில் அவர் இறந்து போனவர் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வெஜிடோ அழுதுட்டு இருக்கும் போது அழுதுட்டு இருந்த வெஜிடோட ஷோல்டரில் வந்து வீஸ் கை வச்சுட்டு, இந்த மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும், இப்போ வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு, இந்த 10 வருஷத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன், வெட்டியாக ஊர் சுற்றிட்டுப்பேன் சொல்லி நினைக்கிறியா, நானே எங்கள் கிராண்ட் பீஸ் அப்பாட்ட என்னென்னமோ கேட்டு பார்த்துட்டேன், ஏதாவது ஒரு பெர்மிஷன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் இதில் வந்து பார்த்தோன்னா பெருசாக அதுக்கு வந்து உடன்பாடும் கிடையாது, அண்ட் அவர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பனிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோன்னா ஒரு நோக்கத்தோடு இருக்காரு. நான் இந்த விஷயத்தில் எப்படியாவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் ஆனால் யாருமே வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து உதவ மாட்டாங்க, அண்ட் அப்புறப்போ நீ வந்து பீரஸ் வேணும்னே கீழ் பண்ண அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் அது உண்மை கிடையாது, பட் ஆனால் அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நீ வந்து அது ஒரு மிஸ்டேக்காக தான் பண்ண. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தோன்னா நானும் உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நினச்சேன், பட் எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகல, உனக்குள்ளே இருக்கிற வெஜிட்டா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ண காரணத்தினால தான் இந்த இடத்துல பீரஸ் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்மே வந்து பார்த்தோன்னா சொல்கிறாரு. ஸோ இப்போதைக்கு நீ முன்னாடியே ட்ராகன் பால்ஸை பற்றியும் பேசியிருந்த, ட்ராகன் பால்ஸ் அப்படின்றது வந்துட்டு நீ வெறும் சாதாரணமான எட்ஸ் ட்ராகன் பால்ஸ்லாம் ஒன்றால் வந்து யூஸ் பண்ணலாம், பீரஸ் வந்து கொண்டு வர முடியாது, அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆள், அப்படி இருக்கப்போ நீ சூப்பர் ட்ராகன் பால்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டம் தான், அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காடை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அவர் வந்து கீழ் பண்ணிவிட்டு அவரை திரும்பி கொண்டு வரதான ஒரு மேட்சில் வந்து நீ இந்த ட்ராகன் பால்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து பார்த்தோன்னா லாக் அகேன்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வீஸ் வந்து சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் ட்ராகன் பால்ஸ் அப்படின்றது யூனிவர்ஸ் 6 அண்ட் யூனிவர்ஸ் 7 வந்து பார்த்தோன்னா மிங்கிலாக ஏதாவது இருக்கும் அப்படின்றனால அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போதைக்கு அசை ஏஞ்சலாக என்னால் இதையுமே வந்து பார்த்தோன்னா பண்ண முடியாது, அண்ட் அதுவுமே வந்து பார்த்தோன்னா அகேன்ஸ்ட் அல்லாத அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா வீஸ் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வெஜிடோ வந்து செம்ம டிப்ரெஸ்ட் ஆயிருவார், ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா பிடிஎஸ்டியே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புலம் புலம்புல புலம்பிட்டே இருப்பார். என்னோட உங்களுக்கு இல்லை எல்லாரோடையும் உங்களுக்கு பீரியஸை பற்றி நல்லாவே தெரியும், அப்புறம் எப்படி இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தோன்னா பீரியஸை சாவ விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம வீஸ் கேட்கும்போது அந்த இடத்துல வந்து வீஸ் சொல்லுவார், உண்மையாகவே அந்த இடத்துல நீ வந்து செம்ம ஓவர் போடாயிட்டடா வெஜிடோ, அந்த இடத்துல வந்து நீ சாதாரணமாக கோகு வெஜிடோவோ இருந்தனா நான் அப்படியே தட்டி உங்கள் ரெண்டு பற்றி படுக்க போட்டிருப்பேன், பட் வெஜிடோ வந்து அந்த இடத்துல செம்ம ஓவர் போடாயி அந்த இடத்துல என்னாலே தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் தான் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்டலான ஒரு டெத் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லுவார். ரூல்ஸ் அப்படின்றது ரூல்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல என்னால் டைம் மேமே வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்துட்டு பின்னாடிலாம் கொண்டு போய் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தா பண்ண முடியாது, ஏன்னா அக்கார்டிங் டு ஏஞ்சல்ஸ் ஏஜென்ட்ஸோட விதிப்படி அதை வந்து நான் பண்ண முடியாது, அண்ட் அப்படி பண்ணால் ஏஞ்சல்ஸ் சங்கு தான் அப்படியே வந்து பார்த்தோன்னா சாவடிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல சட்டத்தோட குயிக்கில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா வீஸ் சொல்லுவார். ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வெஜிடோக்குமே வந்து பார்த்தோன்னா வழங்கும் போல எப்படியும் வந்துட்டு பீரியஸ் வந்து திரும்பி வரப்போறதில்லை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் சரி உங்களோட சட்டத்தில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு சின்ன இடத்துல என்னை வந்து ஒரு கார்டேஷனை மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கா, ஏன்னா இந்த இடத்துல எனக்கே தெல்லாவே தெரியும் நான் தான் வந்து என்னோடய யூனிவர்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
அதற்கான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீ வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ வந்து பீரியஸ் வந்து கொண்டிருக்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு யூனிவர்ஸில் வந்து ரொம்ப ஒருத்தன் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு அவன்கிட்ட வந்து காடேஷன் பதவியெல்லாம் அவன்கிட்ட தூக்கிலாம் கொடுக்க முடியாது. அதில் வந்து எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் இருக்குது. யூனிவர்ஸ் 11 எடுத்துக்கோ, அங்கே வந்து ஜிரன் தான் பவர்ஃபுல்லான ஆள், ஜிரன் வந்து பெல்மாண்டோட பவர்ஃபுல்லான ஆள். அப்படி இருந்துமே அந்த இடத்துல டாப் ஓவர் தான் காடேஷனோட கேண்டிடேட்டாக போட்டாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லா அண்ட் ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஸோ இந்த இடத்துல அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு அது வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு விஷயம் சொல்ல, இந்த இடத்துல வெஜிடோவும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி வந்துட்டு எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதாவது கோகோட தரப்பு வந்து சீச்சி அவங்களோட லைக் சன்னு கிட்ஸ் எல்லாமே பார்க்கணும்னு சொல்லிட்டு, வெஜிடோட தரப்பு வந்து ட்ரங்க்ஸ் பாமா எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருப்பாங்க. பட் அப்போ தான் சொல்லுவார், இந்த இடத்துல வந்து ஃபியூஷன் எப்போ இத்தனை வருஷம் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஆக்சுவல் போட்டோ ஃபியூஷன் வந்து ஒரு நாளைக்கு தான், அந்த வேலிடிட்டி ஒரு நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கும். நீ அது ஒரு நாளைக்குள்ளே அந்த போட்டோ இயரிங் கழட்டில் அப்படின்னா இது ஏஞ்சலோட இயரிங் அப்படின்றனால இது வந்து பார்த்தோன்னா நிரந்தரமான ஃபியூச்சர் வந்து பார்த்தோம் ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு வீஸ் வந்து பார்த்தா சொல்லிடுவார். ஸோ இந்த இடத்துல வெஜிடேபிள் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றனால அங்கேருந்து இங்கே 10 வருஷம் கழிச்சு என்கிட்ட சொல்ல வந்தது அப்படின்றது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெஜிடேபிள் வந்து பார்த்தோம் ரொம்ப ஒரு அமைதியான குரல் வந்து பார்த்தோன்னா சொல்லுவார், விசு இந்த இடத்துல நான் அவனுக்கு வந்து பேட் நியூஸ் சொல்கிறதுக்காண்டி மட்டுமே வரல, நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறிடுச்சுற வெஜிடோ. நீ போன 10 வருஷத்தில் ஆக்சுவலாக காடேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக மாறிட்டானுங்க. பீரியஸ் தான் அந்த இடத்துல சக்தி வந்த காடேஷனாக இருந்தனால இந்த இடத்துல அவங்க அழிஞ்சிட்டாரு அப்படின்றனால அவங்க எல்லாமே வந்து ரொம்பவே கெட்டவங்களாக மாறிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எனக்குன்னு ஒரு நெருக்கமான இடத்து விஷயத்தை வந்து பார்த்தோன்னா அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு இந்த விஷயத்தை ஒன்றால் தான் வந்து பார்த்தோன்னா மாற்ற முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தீர்வு வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீஸ் வந்து சொல்லுவார். வெஜிடோக்குமே வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே புரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து உனக்கே தெரியும் யூனிவர்ஸ் 7 வந்துட்டு நான் எந்த அளவுக்கு நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அஸ் யூனிவர்ஸ் 7 ஏஞ்சலாக இந்த இடத்துல நான் வந்து பார்த்தோன்னா ரூல்ஸை மீறி தான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நான் ஃபைனலாக வெஜிடோ கிட்ட போய் வெஜிடோ வந்து பார்த்தோன்னா அப்படியே லைக் இம்ப்ரெஷன் பண்ணுறாரு. அதாவது அந்த செயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணோடனே வெஜிடோ வந்து பார்த்தோன்னா அப்படியே அவரோட வாயில் வந்து பார்த்தோன்னா பிளட்டெல்லாம் ஸ்பிட் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் 10 வருஷம் ஆச்சுல அதே போஸ்ட்ல இருந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தோன்னா நிற்க முடியாமல் ஒரு மாதிரி உட்காந்த போர்ஷன்லேயே வந்து பார்த்தோன்னா இருப்பார். அவரோட பாடியெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அங்கிட்டுங்கிட்டுன்னு பார்த்ததுக்கப்புறம் வீஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறது வந்து பார்த்தோன்னா நோட்டீஸ் பண்ணுவார். வீஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் என்ன கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இருப்போம் தான் வீஸ் சொல்லுவார். இனிமேலிருந்து நான் வந்து ஏஞ்சல் கிடையாது, இது வரைக்குமே நான் வந்துட்டு ஏஞ்சல் இருந்து என்னோட வேலை எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நீ பார்த்து கூட வெஜிடோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிரிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தா அப்படியே வந்துட்டு ஷேட்டர் ஆறாரு, அப்படியே வந்து பார்த்தோன்னா டிசப்பியர் ஆறாரு. ஸோ அப்படியே வந்து பார்த்தோன்னா வெஜிடோட கண் முன்னாடி வேனிஸ் ஆகிறப்போ வெஜிடோக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவருமே வந்துட்டு பார்த்தோன்னா சரியாக கதறி கதறி எழுவார், இப்போ தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பீரியஸும் போனார், இப்போ நீங்களும் போயிட்டீங்களா, அப்போ யூனிவர்ஸ் 7 யார் தான் பார்த்துக்கிறது, நீங்கள் எதுக்கு அப்படி ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவருமே வந்துட்டு பயங்கரமாக அந்த இடத்த அடிச்சு உடச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ரொம்ப வந்து பார்த்தோன்னா அவரோட எமோஷன்ஸ் வந்து வெளிக்காமிச்சிருக்க போதான். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம விசுவோட ஸ்டாஃப், அதாவது அந்த ஏஞ்சல் ஸ்டிக்னு சொல்லுவாங்களே அது மட்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். என்னதான் இந்த இடத்துல விஸ் வேனிஷ் ஆனாலும் அவரோட ஸ்டிக் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல இருக்கும். வெஜிடோவும் நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக தான் கொடுத்துட்டு போயிருக்கீங்க, கண்டிப்பாக அதை நான் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா யூனிவர்ஸ் 7க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுவார். அதுக்கு முன்னாடி இந்த தாடியோட போனால் ஒருத்தர் நோட்டீஸ் பண்ண மாட்டான், இந்த தாடியை பக்கத்துக்கு தேவதாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட்ஸ் வரை எடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட ஒரு சின்ல வந்து பார்த்தோன்னா ஷேவிங்லாம் பண்ணி விட்டுருவார், தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிடுவார். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி வெஜிடோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டாஃப் யூஸ் பண்ணி யூனிவர்ஸ் 7க்கு போய் பார்த்தா யூனிவர்ஸ் 7 எம்டியாக போய் கிடக்கு. இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, இது உண்மையாக யூனிவர்ஸ் 7 தானா, இல்லை நீ என்னை வேறு எந்த இடத்துக்கும் கொண்டு வந்திருக்கியாடியே ஸ்டாஃப் ஒழுங்கு ஏதாவது பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த ஏஜென் ஸ்டிக்கை பார்த்து நம்ம வெஜிடோ கமாண்ட் கொடுத்துருப்பாரு, சரி நம்ம இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கு தான் போய் பார்ப்போமே யூனிவர்ஸ் 7 வெறிச்சோடி கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு அவரால் எதையுமே சென்ஸ் பண்ண முடியாது. எடுத்து அங்கே அப்படி இல்லாத மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்து பார்த்தோன்னா வெஜிடோ வந்து உணர்வார். ஸோ அப்போ தான் மேலே வெட்டத்தை பார்த்தோன்னா அங்கே வந்துட்டு நிலா இருக்கும், சரி நிலா இருக்குது, ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா காமி வந்து 3 ரீஸ்டோர் பண்ணிச்சிருந்தாரு, சரி காமியினோடய பிக்கோ ஞாபகம் வரும், ரெண்டு பேரையும் சென்ஸ் பண்ணி பார்ப்பாரு, அவங்களோட ஒரு ப்ரெசன்ஸுமே வந்து பார்த்தோன்னா இருக்காது, அப்படி வந்து பார்த்தோன்னா நியூ நியாமிக் சென்ஸ் பண்ணி பார்ப்பாரு. அண்ட் அங்கேயுமே வந்து பார்த்தோன்னா நாமேக் வந்து அவரால் வந்து பார்த்தோன்னா சென்ஸ் பண்ண முடியாது, இங்கே என்ன தான் நடக்குது, இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தரோட பிளான் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடோவுமே வந்து பார்த்தோன்னா அப்படி யோசிச்சுட்டே இருப்பார். அவர் பாட்டிக்கு என்னமோ யோசிக்க கடைசியில் வீஸ் ஒரு வார்த்தை சொன்னார்ல, எனக்கு பிடிச்ச எனக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அழிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காடேஷன் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருந்தார்ல. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பார் போல இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ யூனிவர்ஸ் 7 உள்ள பிளானட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ராய் பண்ணது அப்படின்றது அந்த காடேஷனோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெஜிடோ தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது அது அவனுங்களோட வேலை தானா, ஐயோ போச்சு அப்படின்னா என்னோடய எர்த்து என்னோடய மக்கள் அதுக்கும் இல்லாமல் என்னோடய சீச்சி பாமா என்னோடய ஃபேமிலி எல்லாமே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வெஜிடோ மண்டையை பிச்சுக்கிட்டு அவரோட எமோஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா என்கரேஜ் பண்ணுறாரு. என்கரேஜ் பண்ணதுக்கு எதுக்கும் அவருமே வந்து பார்த்தோன்னா அல்ட்ரா வெஜிடோ ஃபார்முக்கு வந்துடுறாரு. சரி கோவத்தில் இருக்கார், ஓகேவா பிளானட்டு எல்லாமே போயிடுச்சு, யூனிவர்ஸ் 7 வந்து பார்த்தோன்னா பொட்டை காடாக தான் இருக்குது. ஸோ அதனால் டே காட் டெசிஷன்
இப்போ விசு போயிட்டான், நம்ம பீரூஸ் போயிட்டான், அந்த யூனியர் செவனே நாசமாக போயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டாடே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அல்ட்ரா வெஜிடோ சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அல்ட்ரா வெஜிடோ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களா பழி வாங்கி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் யாருமே பார்க்காத ஒரு வெஜிடோ அதில் வந்து பார்த்துருப்போம் அப்படின்றனால இது வந்து நான் கண்டி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2000 லைக்ஸ் மேலே வந்து பார்த்தோன்னா தட்டி விடுங்க. நீங்கள் அல்ட்ரா வெஜிடோ ஃபேனாக இருந்தீங்கன்னா அண்ட் அதே மாதிரி இதையும் தவிர்த்து நிறைய ஃபேன் மங்காஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராகன் போல் அண்ட் அனிமே வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படி வந்து பார்த்தோன்னா டெய்லி ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.